ப்ரேஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த காலையில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கொலோசியர் 4:2, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். இந்த காலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள், விடாமல் ஜபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், இரவெல்லாம் ஜபம் பண்ணுங்கள், பகலெல்லாம் ஜபம் பண்ணுங்கள். ப்ரே கண்டினியூஸ்லி, தொடர்ச்சியாக ஜபம் பண்ணுங்கள். இடைவிடாத ஜபங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இடைவிடாத ஜபிக்கிற ஒரு ஜப ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று அவரை கேளுங்கள். இடைவிடாமல் ஜபிக்கிற ஜப ஆவி வேண்டும். அங்கே சீஷர்கள் இடைவிடாமல் ஜபித்தார்கள். இயேசு இடைவிடாமல் ஜபம் பண்ணினார். இரவெல்லாம் மலையில ஜபம் பண்ணினார், அதிகாலையில் போய் ஜபம் பண்ணினார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். அவர் இடைவிடாமல் ஜப பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஆகவே நமக்கும் கூட ஒரு மாபெரும் பணி இருக்குமானால், மிகப்பெரிய ஒரு வேலை இருக்குமானால், அது இடைவிடாத ஜபம் தான். ஜபம் பண்ணி கொண்டே இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரத்தோடு ஜபத்திலே விழித்திருங்கள். ஆம், ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரங்களோடு ஜபத்திலே விழித்திருங்கள். நன்றாக கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் வாயிலே எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துகிற ஸ்தோத்திர பலிகள் இருந்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தரை உயர்த்துகிற துதி பலிகளும் நன்றி பலிகளும் உங்கள் நாவிலே இருக்கட்டும். அந்த துதி பலிகளோடு நன்றி பலிகளோடு கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்து கொண்டே இருங்கள். ஜபம் பண்ணுங்கள், ஆராதனை செய்யுங்கள். ஜபம் பண்ணுங்கள், ஆராதனை செய்யுங்கள். ஜபம் பண்ணி கொண்டிருங்கள், ஆராதனை செய்து கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜபத்திலே விழித்திருங்கள். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமை நோக்கி ஜபிக்கிறோம். இடைவிடாமல் ஜபம் பண்ணவும், ஸ்தோத்திரத்தோடு ஜபத்திலே விழித்திருக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இடைவிடாத ஜபாவியை கொடுப்பாராக. ஆமேன்.